பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். நான் உங்கள் சகோதரன் விஜய். ஒலி வடிவில் கட்டுரை. தலைப்பு: கர்த்தருக்கு கொடுப்பது. இக்கட்டுரை ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பது பற்றியது அல்ல. நீங்கள் கஷ்டப்படும் ஏழைகளை, திக்கற்றவர்களை எங்கு பார்த்தாலும் அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை உடனடியாக செய்யத்தான் வேண்டும். இக்கட்டுரை அது பற்றியது அல்ல. இது ஊழியர்களுக்கு அல்லது ஊழியங்களுக்கு கொடுப்பது பற்றியது. ஆவிக்குரிய பட்டயமாகிய வேத வசனத்தை கையில் வைத்துக்கொண்டு நான் வஞ்சிக்கப்பட்டேன் என்று யாராவது சொன்னால் அது வஞ்சித்தவரின் புத்தி கூர்மையையும் வஞ்சிக்கப்பட்டவரின் நிர்விசாரத்தையும் காட்டுகிறது. இன்று கிறிஸ்தவத்தில் செய்யப்படும் அறுதி பெரும்பான்மையான ஊழியங்கள் பணம் சம்பாதிப்பதை குறிக்கோளாக வைத்தே செய்யப்படுகின்றன என்பது யாவரும் அறிந்ததே. வேதமாகிய வெளிச்சம் எல்லா கிறிஸ்தவர்களின் கைகளிலும் இருந்தும் இத்தகைய ஊழியங்கள் பிரம்மாண்டமாக தலை தோங்க யார் காரணம்? இவ்விஷயத்தில் விசுவாசிகளும் நிச்சயமாக சமபங்கு குற்றவாளிகளே. உங்களது கொடுக்கும் பழக்கம் கிறிஸ்தவத்தில் ஒரு நேர்மறையான தாக்கத்தையோ அல்லது எதிர்மறையான தாக்கத்தையோ ஏற்படுத்துகிறது என்பதை அறிந்திருக்கிறீர்களா? நாம் கர்த்தருக்கென்று நல்ல நோக்கத்துக்காகத்தான் கொடுக்கிறோம். அதை அந்த ஊழியர் தவறாக பயன்படுத்தினால் அவர் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கட்டும், அதற்கு நாம் பொறுப்பாக முடியாது என்று சொல்லும் பல விசுவாசிகளை நான் பார்த்திருக்கிறேன். இந்த கட்டுரை அவர்களுக்கு தான். தேவனுடைய ராஜ்யத்தில் இது போன்ற சாக்குப்போக்குகள் ஒருபோதும் எடுபடாது. நீங்கள் கொடுக்கும் பணமானது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்ற பட்சத்தில் உங்களுக்கும் ஒரு மாபெரும் பொறுப்பு இருக்கிறது. மத்தேயு 10:41 கீழ்ப்படிவதாக எண்ணிக்கொண்டு தீர்க்கதரிசி எனும் நாமத்தி நிமித்தம் கள்ள தீர்க்கதரிசி எனும் சர்ப்பத்துக்கு பால் வார்க்கிறவர்கள் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைய இயலுமா என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தால் ஆத்துமா ஆதாயம் நடந்தால் அந்த ஊழியரை தாங்கியவருக்கும் பங்கு இருக்கிறது என்று வேதம் சொல்லியிருக்க, ஆத்துமாக்கள் வஞ்சிக்கப்பட்டால் அதற்கு காரணமான ஊழியத்தை கண்மூடித்தனமாக தாங்கியவருக்கும் அதில் பங்கு இருக்காதா? ஒருவர் நல்ல ஊழியர் என்று நாங்கள் நம்பி கொடுத்தால் அவர் செய்யும் தவறுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் சகோதரனே? அவர்கள் கூடவே இருந்து அவர்கள் கர்த்தருக்குத்தான் ஊழியம் செய்கிறார்களா அல்லது உலகப் பொருளுக்கு ஊழியம் செய்கிறார்களா என்று எப்படி கவனிக்க இயலும் என்று கேட்பவர்களுக்கு சில தாழ்மையான ஆலோசனைகள். ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளையுடன் பேச முடியும், தேவைப்படும் பொழுதெல்லாம் ஆலோசனை தந்து வழி நடத்தவும் முடியும் என்று நம்புகிறீர்களா? நீங்கள் ஒரு நல்ல விசுவாசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த நம்பிக்கையும் இருக்கும், அனுபவமும் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் வேலை, திருமணம் போன்ற எத்தனையோ முக்கியமான விஷயங்களில் தேவனிடம் அப்படிப்பட்ட ஆலோசனையை ஆச்சரியமான விதத்தில் பெற்றும் இருப்பீர்கள். அவைகளையும் விட அதிமுக்கியமான பணி பரலோக ராஜ்யத்தின் பணி. அதை நாம் அலட்சியமாக எண்ணலாகுமோ? எந்த ஊழியருக்கு அல்லது ஊழியத்துக்கு கொடுப்பது, எவ்வளவு கொடுப்பது, எப்படி கொடுப்பது போன்ற விஷயங்களில் உங்களை நடத்தும் பொறுப்பை ஆவியானவரிடம் கொடுங்கள். அப்படி கொடுப்பதன் மூலம் ஒரு அற்புதமான அனுபவத்துக்கு வழியை திறக்கிறீர்கள். ஆண்டவர் அதிசயமான விதத்தில் உங்களை நடத்துவதையும் காண்பீர்கள். ஒரு குறிப்பிட்ட ஊழியத்துக்கோ ஊழியருக்கோ கொடுக்கும்படி தேவன் எந்த விதத்திலும் உங்களுடன் இடைப்பட்டு அவரால் பேச முடியும். அப்படி ஆவியானவரின் ஆலோசனைப்படி கொடுப்பது ஒரு அற்புதமான அனுபவம். அதை பின்பற்றும் உங்களுக்கு தேவ திட்டத்தின்படி செய்த மாபெரும் திருப்தியும் கிடைக்கும். அதன் பின்னர் உங்கள் பணம் சரியாக பயன்படுத்தப்படுகிறதா என்று அந்த ஊழியரை கண்காணிக்க வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இல்லை. எந்த ஊழியராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர் தனது தேவையை உங்களிடம் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சொன்னாலும், தேவையை சொல்லிவிட்டு கர்த்தர் உங்கள் இருதயத்தில் ஏவினால் என்று கொக்கி போட்டாலும் அதற்கெல்லாம் அசராமல் ஆண்டவரின் நடத்துதலை கேளுங்கள். அவர் நடத்தும் வரை காத்திருங்கள். அவர் சொன்னபடி செய்யுங்கள். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தையும் ஆட்டுத்தோல் பொருத்திய ஓநாய்களை வளர்த்து விடுவதால் வரும் தண்டனைக்கும் உங்களை தப்புவிக்கும். அப்படியெல்லாம் தேவனுடன் பேசி அவரது வழிநடத்துதலை பெற்று எனக்கு பழக்கம் இல்லை சகோதரனே. நான் கர்த்தருக்கு கொடுக்க விரும்புகிறேன், நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டால் நான் உங்களுக்கு சொல்லும் ஆலோசனை என்னவெனில், கொடுப்பது பிறகு இருக்கட்டும், நீங்கள் முதலாவதாக தேவனுடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் என்பதே. ஒருவர் நல்ல ஊழியர் என்று தீர்மானமாக தெரிந்திருக்கும் பட்சத்தில் அவருக்கு உதவுவதில் ஏன் தயக்கம் காட்ட வேண்டும்? அதற்கு ஏன் கர்த்தருடைய நடத்துதலை பெற வேண்டும் என்று நீங்கள் கேட்டால், ஒருவேளை அந்த ஊழியருக்கு தற்போது பொருளாதார தேவைகள் இல்லாதிருக்கலாம். எனவே தற்பொழுது இவருக்கு வேண்டாம் என்று தேவன் உங்களை தடுத்து நிறுத்தி தேவையுள்ள வேறு ஒருவருக்கு கொடுக்கும்படி அவர் உங்களை ஏவக்கூடும். அல்லது நீங்கள் கொடுக்க விரும்பும் அளவை விட அவருக்கு தேவை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கொடுக்க விரும்பும் தொகையை உயர்த்தி கொடுக்கும்படி கூட தேவன் உங்களை ஏவலாம்.
அல்லது பணமாக வேண்டாம், இந்த பொருளை வாங்கி கொடு என்று ஆவியானவர் உங்களை ஏவி நீங்கள் அதை செய்து அந்த குறிப்பிட்ட பொருளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் அந்த ஊழியரை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தி அவரது விசுவாசத்தை வளரச் செய்யலாம். இப்படி செய்யத்தான் தேவனும் விரும்புகிறார். சகோதரனே, இது வேத அடிப்படையிலான போதனையா, வேதத்தில் இப்படித்தான் கொடுக்க சொல்லியிருக்கிறதா என்று கேட்டால் எனக்கு தெரியாது. இது எனது தாழ்மையான ஆலோசனை என்று முன்னரே குறிப்பிட்டேன். வேதத்தின்படி கொடுப்பது குறித்து தங்களுக்கு ஏதேனும் தெரிந்தால் தாங்கள் அதை தாராளமாக பின்பற்றலாம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு பைசாவும் தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய ஆடுகளின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் நல்ல ஊழியருக்கு கூட கொடுக்காமல் இருந்து விடலாம். யாரை கொண்டேனும் கர்த்தர் அவரை போஷித்து விடுவார். ஆனால் எக்காரணம் கொண்டும் தவறான ஆட்களை மட்டும் வளர்த்து விடாதீர்கள். மோசமான ஆட்களுக்கு கொடுத்து ஏமாந்து விரக்தி அடைந்த பல சகோதர சகோதரிகளை நான் சந்தித்திருக்கிறேன். மோசடி ஆட்களிடம் அவர்கள் எந்த கேள்வியும் கேட்காமல் பணத்தை இழந்துவிட்டு பின்னர் நல்ல ஊழியர்களை சந்திக்கும் பொழுது முன்னெச்சரிக்கையாக செயல்படுவதாக நினைத்து பல்வேறு குறுக்கு விசாரணைகள் செய்யும் போது அது அந்த நல்ல தேவ மனிதர்களை வெக்கத்தில் கூனி குறுக செய்துவிடும். இது போன்ற நிர்பந்தமான சூழ்நிலைகளை தவிர்ப்பதற்காகவே நான் ஆவியானவரின் ஆலோசனைப்படி கொடுக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் என்கிற ஆலோசனையை முன்வைக்கிறேன். ஒருவர் தனக்கு கொடுக்கும்படி எவ்வித நிர்பந்தத்தை உங்கள் முன் வைத்தாலும், உணர்ச்சிகரமாக நாடகமாடினாலும், ஆசீர்வாத ஆசை காட்டினாலும், தேவன் தான் என்னை உங்களிடம் வழிநடத்தினார் என்று சொன்னாலும் கூட எக்காரணம் கொண்டும் வளைந்து கொடுக்காதீர்கள். ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தும் வரை உங்கள் கைகளை திறக்காதீர்கள். தேவனை நம்பி வாழும் ஊழியன் எவனும் இப்படி நாடகமாட மாட்டான். அவன் உள்ளம் கர்த்தரை மாத்திரமே நம்பி திடனாயிருக்கும். அவனுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கர்த்தரின் கரங்களை மட்டுமே அவன் நோக்கி பார்ப்பான். பிற ஊழியர்களுக்கு கொடுப்பது சரி, நான் தற்பொழுது சென்று கொண்டிருக்கும் சபைக்கு கொடுக்கலாம் தானே என்று நீங்கள் கேட்டால், தேவன் அந்த சபையில் தான் உங்களை நாட்டியிருக்கிறார் என்று நீங்கள் உறுதியாக நம்பும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் காணிக்கைகளை அங்கு கொடுக்கலாம். அதிலும் ஒவ்வொரு முறையும் எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், பணமாகவா அல்லது பொருளாகவா என்கிற விஷயத்தில் தேவனுடைய வழிநடத்துதலை பெற்றுக் கொடுப்பது இன்னும் சிறப்பு. நீங்கள் செல்லும்படி தேவன் விரும்புகிற ஐக்கியம் இதுதானா என்று உங்களுக்கு உறுதியாக தெரியாத பட்சத்தில் முதலில் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுதல் நலம். சில மேகசீன்களிலும் கிறிஸ்தவ டிவிக்களிலும் வரும் ஆசையை தூண்டும் விளம்பரங்களை பார்த்து நானும் இந்த ஊழியத்துக்கு கொடுத்தால் கர்த்தர் எனக்கும் 100 மடங்கு அறுவடையை கொடுப்பார் என்று நம்பி கொடுத்து ஏமாறும் கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். தாங்கள் செய்கிறது என்னதென்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களது கண்களை திறந்தாரானால் நலமாயிருக்கும். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். எல்லா விசுவாசிகளும் கர்த்தரின் ஆலோசனைப்படி கொடுக்க துவங்கினாலே பொருளாசையை பற்றி கொண்டு மக்களை வஞ்சிக்கும் போலி ஊழியங்களும் போலி சபைகளும் தானாகவே மூடுவிழா கண்டுவிடும். அது நடக்கிறதோ இல்லையோ, நம் அளவிலாவது நாம் சரியாக கொடுக்க முயல்வது நல்லது. பணத்தை கையில் வைத்துக் கொண்டு அதை கொடுக்க நீட்டும் முன்னர் அதை யாரிடம் நீட்ட வேண்டும் என்கிற முடிவை எடுக்கும் பொறுப்பை உங்கள் மூளையிடமோ மனதிடமோ கொடுக்காமல் ஆவியானவரிடம் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.